வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன் அருமுகம். நம்ம கூத்தாடிகள் சேனலில் இன்றைக்கி உலகத்தின் 8வது அதிசயம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லோரும் மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரு கான்செப்ட், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அடிப்படையாக குறிப்பிட்டு சொல்லணும். வட்டி கடை இதெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு அடிப்படை என்ன, இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம ஃபினான்ஷியல் பற்றி இந்த வரை பேச போகிறோம், ஆனால் அது வந்து எப்படி பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்க முடியும். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட் ஃபார் பர்சனல் லைஃப் தான் நாம பேச போகிறோம். சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், அது வந்து இளைஞனாகும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், ஸ்பெசிஃபிக்கான ஏரியா போகும்போது. ஆனால் ஒரு மேரேஜ் இந்த லைஃப்பில் போனதுக்கப்புறம் அது வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்டு அவங்களோட உடல் எடை வந்து கூடுது, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் வந்து டைவர்ஸ்ஃபைட் ஆகுது அப்படின்ற போது அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அப்போ வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து சக்ஸஸ் ரேஷியோ இல்லை வந்து க்ரோத் ரேஷியோன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களோட பர்சனல் மாஸ்டரி கெட்டிங் டைல்யூட்டட். அப்போது ப்ராப்பரான ஒரு லைஃப் பார்ட்னர் வச்சுட்டு சொல்லும்போது அந்த கான்சியஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்டெயிபிளாக இருக்கும். ஸோ உடல் எடை கூடுறது கூட ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்கும். ஒரு பிஹேவியர் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலை, அது கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 21 days அப்படின்ற ஒரு லாஜிக்கில் சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்ம 21 days ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணும்போது தற்போதும் ஹேபிட்டாக இருக்கும். அப்படி நாம் ஒரு ஹேபிட் வந்து சின்ன சின்னதாக வளர்க்கல அப்படின்னா நம்ம எதுக்கு வந்து வேண்டான்னு நினைக்கிறோம், அது நம்ம விஷயம் சரியான விஷயம் செய்யலை அப்படின்னா தவறான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள வந்து அடாப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பர்சனல் மாஸ்டரி பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பர்சனலாக வந்து நம்ம உடல் மனம் ஆரோக்கியம் இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ உடல் ரீதியாக வந்து எப்போவுமே வந்து நல்ல விஷயத்தோட, அது ட்ரிங்காக இருக்கலாம் இல்லை ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நம்மளோட சிந்தனைகள் வந்து கெடுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நெகட்டிவான நியூஸஸ் வந்து நாள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கோம், இல்லை தூங்கும்போது குறிப்பிட்டு கேட்டுட்டு தூங்குறோம் அப்படின்னா அது வந்து இந்த ஹோல் டே சரி அடுத்த நாள் அதோட எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, இதை நம்ம சேனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட தொடர்ந்து செயல்பாடுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க வைக்க முடியும். காமௌண்ட் அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, என்னென்னா மாணவர்களை கூப்பிட்டு கரெக்டாக 10 seconds தான் பேசணும், அவங்க சப்ஜெக்ட் பற்றி ஏதோ ஒரு விஷயம் 10 seconds தான் பேசணும். அது ஒரு 100 பேரோட ஆடியோ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்டோட ரூமை போய் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அது அந்த காலேஜ் சம்மந்தப்படாத ஒரு 100 பேரை கூப்பிட்டு போய் அவங்களை பற்றி ஸ்டடி பண்ணுங்க, அவங்க ரூமை பற்றி அப்சர்வ் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னாங்க. அந்த 100 பேரும் அந்தந்த மாணவர்களோட ரூம் போயிட்டு ரிப்போர்ட் எழுதிட்டு வந்தாங்க. ப்ளஸ் இந்த ஆடியோ பார்த்துட்டு அதை பற்றின ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ என்ன சர்ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரூம் விசிட் பண்ண ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டும் அந்த வீடியோ பார்த்து கொடுத்த ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆனிச்சு. என்னென்னா ரூம் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அவங்களோட டீச்சிங் மெத்தட், அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், அவங்களோட பிஹேவியர் இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து ரொம்ப களைச்சி போட்டுட்டு எந்த விஷயம் எங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ் இல்லாமல் இன்ஆர்கனைஸ்டான பிஹேவியர் அவங்க ரூமில் இருந்துச்சு, திங்ஸ் இருந்துச்சோ அதுதான் அவங்களோட டீச்சிங்கில் அவங்களோட பிஹேவியர் இந்த கிளாஸ் ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க. இது என்னென்னா பிஹேவியர் லேர்னிங் வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட் மேனாக மாறுன்றதுக்கு ரொம்ப அடிப்படை டே பை டே பேசிஸில் உங்கள் ஒர்க் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாட் யூ மெஷர் வில் இம்ப்ரூவ். 80% நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்மளோட பர்சனல் பிஹேவியர் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவையாக தேவைகள் எல்லாம் அடுத்து தாண்டி அது நம்மளோட பிஹேவியர் சரி நம்மளோட பழக்க வழக்கங்களாக மாறிச்சு. ஸோ இதை நம்ம சேனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃபினான்ஷியலாகவும் சரி பர்சனல் லைஃப்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுன்ற ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ மானிட்டர் எது எதுலாம் செய்யணும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட தாட்ஸ். ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க, அந்த ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஆக்சுவலி என்ன தாட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் இந்த ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னோட சிந்தனைகளை தன்னோட எண்ணங்களை ஒழுங்கப்படுத்தும் மூலமாக அவங்க செயல்பாடுகளே வந்து சரியாக சேனலைஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுலேருந்து எந்தளவு டிவியேட் பண்ணிட்டுருக்காங்க இல்லை எந்த விஷயத்துலேருந்துலாம் எந்த தருணத்துலேருந்துலாம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பேட் ட்ரிகர் சொல்கிறாங்க, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஆக்சுவலாக வந்து ஸ்மோக் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குன்னா நார்மலாக போயிட்டே இருக்கு, ஆனால் வந்து ஒரு டிவியில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வந்துச்சுனாலோ இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா அந்த டென்ஷனில் போய் ஸ்மோக் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஸ்மோக் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பை டிஃபால்ட் ஸ்மோக் பண்ணால் தான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நீங்கள் மானிட்டர் பண்ணால் தான், அதாவது பிஹேவியராக உங்கள் லைஃப் ஸ்டைலில் மானிட்டர் பண்ணால் தான் அடுத்தடுத்து போக முடியும், அடுத்தடுத்து வளர முடியும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை பர்சனலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி ஆக்சுவலாக வந்து டைமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, டைம் எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான், ஆனாலும் ஒரு சில பேர் எப்படி தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா தேர் மானிட்டரிங் தேர் பிஹேவியர் தேர் ஆட்டிடியூட் அண்ட் வேர் தேர் எக்ஸிக்யூட்டிங் எக்ஸாக்டாக எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு
அவங்களோட தொடர்ந்து செயல்பட முடியுது. மைண்ட் பிளாக் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லு என்ன அப்படின்னா, கிணத்துக்குள்ள கல் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ கிணத்துக்குள்ள கல் எடுத்து போடக்கூடாது, அது என்ன லாஜிக் அப்படின்னா, கிணத்துல நிறைய நீர் ஊற்றுகள் இருக்கும் சரிங்களா, நீர் ஊற்று இருக்கும். ஸோ தண்ணி நம்ம இறக்கிறக்க நீர் ஊறுறதுக்கு அடிப்படை அந்த நீர் ஊற்றுகள் வந்து சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். இப்போ என்னன்னா சின்ன சின்ன கல்லூரி பெரிய கல்லூர் எடுத்து போடும்போது அந்த நீர் ஊற்ற போய் அடைச்சிக்கும், அப்போது நீர் ஊற்று வந்து தடுத்துரும், அப்போ சீக்கிரம் வந்து நீர்நிலை வந்து வத்தி போகிறதுக்கு அடிப்படையாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கிணத்துல கல் போடக்கூடாது சொல்கிறாங்க. அதுவே தான் காம்பவுண்ட் எஃபெக்டோட பேசிஸும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி படங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லலாம். உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்குமே, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க நீர் ஊற்று, பாசிட்டிவான ஒரு நீர் ஊற்றை நீங்கள் எது தடுக்குது அப்படின்னா, நீங்கள் போடுகின்ற எண்ணங்கள், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நீங்கள் பார்க்கின்ற எல்லா செயல்களுமே தான். எனவே நீங்கள் தொடர்ந்து உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து வந்து உங்களை வந்து பாசிட்டிவ் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, நல்ல புத்தகங்கள், நல்ல மியூசிக், உடல் ரீதியாக எப்போவுமே ஒரு ஆரோக்கியமாக, உடல் ரீதியாக என்னென்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தொடர்ந்து ஹார்மோனியலாக ஆக்சிஜன் ரேட்டாக நம்ம வந்து பூஸ்டப் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 minutes ஆகுது ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே இந்த எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு பெஸ்ட் லாஜிக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோட சம்மரியை நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுங்கன்னா பேப்பரில் எழுதி பழகுங்க. என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, அது லைஃபுக்கு எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், இல்லை யார் மேலே வந்து காழ்ப்புணர்வுல இருக்கணும், இல்லை வந்து நெகட்டிவாக வந்து லைஃப்பில் பின்னாடி நடந்த விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணிட்டுருக்கணும், இல்லை வந்து எனக்கு ஃபியூச்சரில் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணிட்டுருக்கணும்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதுக்கு என்ன செயல்பாடுகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரிலேட்டட் வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, இல்லை அது சம்மந்தப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறீங்களா, இல்லை அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, மூணாவது, அதுக்கான பிளான் ஒவ்வொரு நாள் என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒவ்வொரு நாள் என்ன ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எல்லாமே அடிப்படை பண்ணும்போது எப்போவுமே ஓவர் த நைட் சரிங்களா, அது நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறது என்னென்னா, ஓவர் த நைட் வந்து ஒரு மெயில் வச்சு எல்லாமே ஒரு பெரிய க்ரோத் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அது நடக்கவே நடக்காது. அது கண்டிப்பாக நடக்கும். எப்போ அப்படின்னா, நம்ம இது எல்லா ப்ராக்ரஸும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ நாம் தயாராக இருக்குன்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு வந்து சேரும். எனவே காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாமே அக்குமுலேட் ஆகி ஒரு பெரிய விஷயமாக நமக்கு வர செய்யும். அது வந்து ஹேபிட்டாக, லைஃப் ஸ்டைலாக நம்ம சந்திக்கிற மனிதர்களாக. எனவே பாசிட்டிவான விஷயங்கள் உருவாக்குங்க, அது கண்டிப்பாக மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்த சொசைட்டியை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம நிறைய வீடியோஸ் போகிறது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.